சூரிய நமஸ்காரம் சாம்பிள். இப்போ நாமெல்லாம் சூரிய நமஸ்காரம் கற்றுக்க போகிறோம். சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது ஒரு 12 ரவுண்டு ஒரு பயிற்சி. நினைக்கிற மாதிரி அது சூரியனை பார்த்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது சூரிய நமஸ்காரம்னு பேர். மொத்தம் 24 ரவுண்டு ஒரு சுத்து. சூரிய நமஸ்காரம் ஒரு சுத்துங்கிறது 24 ஸ்டெப் இருக்கும். முதல் ஸ்டெப்பில் வலதுகால் பின்னால் போய் வலதுகால் முன்னால் வரும். ரெண்டாவது ஸ்டெப்பில் இடதுகால் பின்னால் போய் இடதுகால் முன்னால் வரும். ஆக மொத்தம் 24 ஸ்டெப். 12 ஸ்டெப் முடிச்சோடனே ரெஸ்ட் எடுக்கிறோம். மறுபடியும் 12 ஸ்டெப் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம். இது வந்து ஒரு சுத்து. இப்போது சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணுறதுன்னு சாம்பிள் இப்போது உங்களுக்கு காமிக்க போகிறோம். உட்காந்து பார்த்துக்குங்க, முதல்ல பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஒன்றா சேர்ந்து அப்புறம் செய்யலாம். முதல்ல ஒரு பாய் இருக்குன்னா அதில் ஃப்ரண்ட்டில் போயிடணும். ஏன்னா பயிற்சி பண்ணும்போது கால் பின்னால் வரும். கால் வந்து இந்த பாய்க்கு ஃப்ரண்ட்டில் போய்க்குங்க. நம்பர் 1, கால் சேர்த்து வச்சுக்கணும். நமஸ்கார முத்திரை. இப்போது நான் ஒன்றுன்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி நமஸ்கார முத்திரையில் இருக்கணும், சரிங்களா? 2, கை பின்னால் போகணும், உடம்பு பின்னால் வளையணும். 3, கை உடம்பெல்லாம் முன்னால் வரணும். இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா மூட்டு மடங்கக்கூடாது. கை விரல்கள் தரையை தொடுறக்கு முயற்சி பண்ணணும். ஆனால் தொடணும்னு அவசியம் இல்லை. சில பேர் தொடுவீங்க, சில பேர் தொட மாட்டீங்க. சில பேர் வந்து மூட்டு வரைக்கும் தான் கை போகும். பரவாயில்ல, உங்களுக்கு எல்லாருமே கையை வந்து தரையை தொடணும்னு அவசியம் இல்லை. அவங்கவங்க எவ்வளோ முடியுதோ பண்ணுங்கள். கழுத்து தொங்க போட்டிருக்கணும், தாடை நெஞ்ச தொட்டிருக்கணும். முடிஞ்சவங்க கையை தரையை தொடலாம். இது 3வது பொசிஷன். இப்படி இருக்கணும், மூட்டு மடங்கக்கூடாது. 4வது பொசிஷன், வலது காலை பின்னால் கொண்டு போகணும். பின்னால் போகிற காலுடைய மூட்டு தரையை தொட்டிருக்கணும். சில பேர் பாருங்கள் கால் மூட்டை தூக்கி வச்சுருப்பாங்க, கால் மூட்டு தரையை தொட்டிருக்கணும். ஓகே, இப்போது கழுத்து மேல் நோக்கி இருக்கணும், பின்னால் அண்ணாந்து பார்க்கணும். இதுதான் அடுத்த பொசிஷன். அடுத்தது ரெண்டு காலையும் பின்னால் கொண்டு போய் ஒரு சாய் பலகை மாதிரி நிற்கணும். பாருங்கள், குழி மாதிரி நிற்கக்கூடாது, மேடு மாதிரி நிற்கக்கூடாது, ஒரு பலகை மாதிரி இருக்கணும். பாருங்கள், இப்படி குழி மாதிரி இருக்கக்கூடாது, மேடு மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பலகை நிறுத்தி வச்சு எப்படி நிறுத்தி வச்சுருப்போம், ஒரு பலகை ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது மூட்டு மார்பு தாடை, இதை மூணை மட்டும் தரையை தொடணும். மூட்டு மார்பு தாடை நீ செஸ்ட் ஜா தரையை தொடணும். இடுப்புக்கிட்ட ஒரு பள்ளம் இருக்கும், ஒரு ஒரு கேப் இருக்கணும். அடுத்தது இடுப்பை கீழே வச்சு ரெண்டு கையை ஊனி பாம்பு மாதிரி நெளிஞ்சு மேலே வரணும். அடுத்தது உள்நோக்கி போகணும். உள்நோக்கி போகும்போது உள்ளங்கால் தரையை தொட்டிருக்கணும். சில பேர்த்துக்கு முடியலன்னா காலை ஒரு அடி முன்னால் கொண்டு வந்தீங்கன்னா தரையை தொட்டுடலாம். இப்போது வலதுகால் பின்னால் போச்சா? வலதுகால் முன்னால் வரணும். அடுத்த ஸ்டெப், வலதுகாலை முன்னால் கொண்டு வந்து ரெண்டு கைக்கு நடுவில் வைக்கணும். சில பேர்த்தினால ரெண்டு கைக்கு நடுவில் வைக்க முடியாது, பரவாயில்ல, எவ்வளோ வருதோ வச்சுக்கோங்க. இப்போ கழுத்தை பின்னால் தொங்க போடணும். முக்கியமான விஷயம், கால் மூட்டு தரையை தொட்டிருக்கணும். அடுத்தது ரெண்டு காலையும் முன்னால் கொண்டு வந்து குனிஞ்சு நிற்கணும். அதே பொசிஷன். இப்போது ரெண்டு கையும் பின்னால் கொண்டு போகணும். அதே பொசிஷன். நமஸ்கார முத்திரை. இப்போ நாம் 12 ஸ்டெப் பண்ணியிருக்கிறோம். ரெஸ்ட், கால் அகலமாக வச்சு, கையை லூஸாக வச்சு, கால் அகலமாக வச்சு, கையை லூஸாக வச்சு, கழுத்தை தொங்க போட்டு, தாடையை நெஞ்ச தொட வச்சு, கண்ணை மூடி 5 முறை மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளிவரதையும் வேடிக்கை பார்க்கணும். ரெஸ்ட், ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து முடித்தோடனே மறுபடியும் இப்போ வந்து பாதி தான் முடிச்சிருக்கோம், இன்னும் முழுசாக முடிக்கல, 12 ஸ்டெப் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 12 இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இடது காலை பின்னால் கொண்டு போய் இடது காலை முன்னால் கொண்டு வர போகிறோம், அவ்வளோதான். 1, நமஸ்கார முத்திரை, கால் சேர்த்து வச்சுக்கணும். 2, கை பின்னால் போகுது. 3, கை முன்னால் வருது. 4, இடது காலை பின்னால் கொண்டு போகணும்.
அஞ்சு, ரெண்டு காலையும் பின்னால் கொண்டு போய் சாய் பலக மாதிரி நிற்கணும். ஆறு, மூட்டு மார்பு தாடைய தரையை தொடணும். ஏழு, இடுப்பை கீழே வச்சு ஊர்ந்து மேலே வரணும். எட்டு, உள்நோக்கி போகணும். இதில் முக்கியமான விஷயம், உள்ளங்கால் தரையை தொட்டிருக்கணும். அடுத்து இப்போ இடது காலை முன்னால் கொண்டு வரணும். கழுத்து பின்னால் தொங்க போட்டிருக்கணும். ரெண்டு காலையும் முன்னால் கொண்டு வரணும். கால் மூட்டு மடங்கக்கூடாது, கை தரையை தொடர்க்க முயற்சி பண்ணணும். இப்போ கையை மேலே தூக்கி பின்னால் போகணும். நமஸ்கார முத்திரை, ரிலாக்ஸ். கால் அகலமாக வச்சு கையை லூஸாக தொங்க போட்டு, கழுத்தை தொங்க போட்டு, தாடை நெஞ்ச தொடுற மாதிரி வச்சு அந்த ஐந்து முறை மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பார்க்கணும். பாருங்கள், இப்போ நாம் சூரிய நமஸ்காரம் ஒரு ரவுண்டு முடிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி இன்னைக்கு நாம் 13 ரவுண்டு பண்ண போகிறோம். சூரிய நமஸ்காரங்கிறது மொத்தம் 13 ரவுண்டு. சூரியனுக்கு மொத்தம் 13 பேர். மித்ர ரவ சூரிய பானு கக பூஷ்ண இப்படின்னு ஒரு 13 பேர் இருக்குது. அதுக்கு மந்திரங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம தேவையில்லை. ஒவ்வொரு மந்திரமும் சொல்லிவிட்டு ஒவ்வொரு சூரிய நமஸ்காரம் பண்ணணும். மறுபடியும் அடுத்த மந்திரம் சொல்லணும். இப்படி தான் சூரிய நமஸ்காரம் ப்ராப்பராக கற்றுக்கணும். நாம் இப்போது அது வேண்டாம், நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக வந்திருக்கிறதுனால அந்த மந்திரங்கள்லாம் தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த சூரிய நமஸ்காரம் ப்ராப்பராக செய்யணும்னா 13 ரவுண்டு செய்யணும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 3 ரவுண்டு செய்யலாம். உண்மையிலேங்க இது செஞ்சு பாருங்கள், எல்லா ஜாயிண்ட்டும் வேலை செய்யும். அதனால் இப்போ சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இதுதான் சாம்பிள்.